நம்ம குரூப்ஸில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் சப் குரூப். இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். லெட் ஜி பி எ குரூப் அண்ட் ஹெச் பி எ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி. வி சே தட் ஹெச் இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி கீஃப் ஹெச் இஸ் எ குரூப் அண்டர் த சேம் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஜி. அதாவது ஜிங்கிற ஒரு குரூப் நம்மகிட்ட இருக்குது, அதிலிருந்து ஒரு நான் எம்டி சப்செட் எடுத்துக்கிறோம். அதாவது ஹெச்சின் ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். இது நான் எம்டி இன் த சென்ஸ் அட்லீஸ்ட் இதில் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். ஓகேவா? இந்த ஹெச் வந்து நம்மளோட ஹோல் ஜியாக இருந்தால் கூட ஓகே தான், புரியுதா? அப்போ ஹோல் ஜியாக இருக்கும்போது ஹெச்சும் ஜி ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ சப்செட்டுனா ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் இதில் இருக்கணும், அதுதான் அதோட சப்செட். ஓகேவா? அப்போது ஜியிலேருந்து ஒரு சில எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நான் ஹெச்சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஹெச்சுமே ஒரு சப்குரூப்புன்னு சொல்லணும்னா ஹெச்சை தனியாக கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு குரூப்பாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் ஆப்ரேஷன் வந்து ஜியில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் படி ஹெச் வந்து குரூப்பாக இருக்கணும். குரூப்பாக இருக்கணும்னா என்னது? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ், இந்த ஃபோர் லாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்மளோட குரூப். அப்போது இந்த ஜின்றது ஒரு பெரிய செட்டு, இதுதான் நம்மகிட்ட இருக்க குரூப்பு. இதிலிருந்து நம்ம ஒரு சின்ன செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹெச் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஹெச்சுமே சப் குரூப்பாக இருக்கணும்னா ஹெச்சை வந்து நம்ம சப் குரூப்னு சொல்லணும்னா ஹெச்சுமே ஒரு குரூப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சப் குரூப்னால் ஒன்றும் இல்லை, அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த குரூப். பட் இதில் உள்ள ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதே ஆப்ரேஷனை இங்கே மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நவ் லெட்ஸ் சீ அன் எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த அந்த இசட் சிக்ஸ் கம்மா பிளஸ் இசட் சிக்ஸு அண்டர் ஈஸ்வலான அடிஷன் இந்த மாடுலே குரூப் வந்து குரூப்புன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இசட் சிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன? 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இதுதான் நம்மளோட இசட் சிக்ஸு, இதுதான் நம்மளோட ஜி. ஓகேவா? நான் இப்போ ஹெச்சின் ஒரு சப்செட் எடுக்க போகிறேன். என்னோடய ஹெச்சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4 இந்த 3 எலமெண்ட்ஸை மட்டுமே கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ஹெச்சின் ஒரு சப் குரூப் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இந்த ஹெச் வந்து சப்செட் எடுத்துக்கிட்டேன். இது சப்செட்டுன்னு தான் தெரியும், இது சப் குரூப்பாக இல்லையான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், கேலே டேபிள் போட்டு போகிறேன். கேலே டேபிள் எப்படி போடணும், இங்கே வந்து என்ன ஆப்ரேஷனோ அதை போட்டுடணும், எலமெண்ட்ஸை ரோவைஸ் காலம்வைஸ் எழுதிக்கணும். இப்போது 0+0 0, 0+2 2, 0+4 4. இப்போது இதில் நான் ஆப்ரேஷன் வந்து சொன்னலையா, இந்த இசட் சிக்ஸில் உள்ள அதே பைனரி ஆப்ரேஷனை யூஸ் பண்ணணும்னு சொன்னாலையா, அது என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். 2+0 2, 2+2 4. இப்போது 2+4 6 வருது இல்லையா, 6 வருதுன்னே உடனே நீங்கள் 4லேருந்து மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஜெட்ஸ் அதாவது நம்மளோட ஆப்ரேஷன் வந்து ஜெட் சிக்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால நம்ம இங்கே அந்த மாடுலே 6 கான்செப்டை தான் யூஸ் பண்ணணும், புரியுதா? ஸோ அப்போது இங்கே நம்ம எலமெண்ட்ஸ் தான், எலமெண்ட்ஸ் வந்து ஜியிலேருந்து எடுத்த எலமெண்ட்ஸ் 0, 2, 4 இருந்தால் கூட ஆப்ரேஷன் வந்து ஜெட் சிக்ஸில் என்ன மாதிரி ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 2+0 2, 2+2 4, 2+4 6. 6 வந்து நம்மளோட ஜியில் இருக்கா இல்லை? 6 வந்தால் என்ன பண்ணணும், 6 இல்லை அதுக்கு மேலே உள்ள நம்பரோ வந்ததுன்னா 6லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 6-6 0 வந்துடும். அடுத்தது 4+0 4, 4+2 6, 6-6 0, 4+4 8, மறுபடியும் 8 6 தாண்டி போயிடுச்சு. அப்போது 8-6 வந்து 2, அப்போ 2. இப்போ பாருங்கள் இந்த கேலே டேபிள், இந்த கேலே டேபிள்லேருந்து நம்ம குரூப்னு சொல்லணும்னா எல்லா இந்த இதே 3 எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு காலம்லேயும் தனித்தனியாக வந்ததுனாலே அது குரூப் தான். ஸோ இப்போ இது குரூப்னால் ஃபஸ்ட்டு க்ளோஷர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதா, அதாவது இந்த 3 எலமெண்ட்ஸை தாண்டி வேறு எலமெண்ட்ஸ் எதுவும் நமக்கு இங்கே கிடைக்கல, க்ளோஸ்டு. அசோசியேட்டிவ், இந்த அசோசியேட்டிவ் நம்ம செக் பண்ணவே வேண்டாம் சப் குரூப் பொறுத்தவரை, ஏன்னா நம்ம எடுத்திருந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜியிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஜி ஆல்ரெடி குரூப்னு தெரியும், அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அசோசியேட்டிவ்ல அவ சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது கண்டிப்பாக ஹெச்சில் உள்ள எலமெண்ட்ஸும் என்ன பண்ணோம், ஹெச் வந்து அதுலேருந்து தானே எடுத்திருக்கோம். அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸும் என்ன பண்ணோம், ஆப்வியஸாக அசோசியேட்டிவ்ல அவ சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதனால் நம்ம அசோசியேட்டிவிட்டி செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, இங்கே அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன, 0 அது இருக்குது இல்லையா, நம்மளோட ஹெச்சில் இருக்குது. அப்போ ஐடென்டிட்டியிலாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 இன்வெஸ்ட் 0, 2 இன்வெஸ்ட் 4, 4 இன்வெஸ்ட் 2. இந்த 3 எலமெண்ட்ஸ்க்கும் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நமக்கு இன்வெஸ்ட் இருக்குது. அப்போ ஹெச் என்னது, குரூப்பு. ஓகேவா? பட் இதுவே இந்த 3 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 0, 1, 2, இந்த 0, 1, 2 எடுத்தோம்னா நமக்கு குரூப்பாக இருக்காது. வேணும்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 0, 1, 2.
இல்லையா 0 1 2 1 2 1 plus 1 1 1 plus 2 3 2 plus 0 2 2 plus 1 3 2 plus 2 4 இப்போ நான் 0 1 2 தான் எடுத்துட்டேன் இல்லையா இல்லையா பட் எனக்கு கிடைச்சிருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்க 3 கிடைச்சிருக்கு 3 h ல இருக்கா இல்ல அது வந்து க்ளோஸ்டு h வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ்டாவே இல்ல புரியுதா நான் இங்க ஆபரேஷன் வந்து நீங்க அதாவது z2 க்கான ஆபரேஷன் யூஸ் பண்ணிட கூடாது z6 க்கான ஆபரேஷன் தான் யூஸ் பண்ணனும் புரியுதா இப்போ 3 வருதுன்றதுக்காக 3 ல இருந்து 2 மைனஸ் பண்ண கூடாது இங்க நம்மளோட ஆபரேஷன் z6 ல உள்ளது தான் நம்மளோட நம்பர் வந்து 6 அ தாண்டி போனா மட்டும் தான் நம்ம 6 ல இருந்து மைனஸ் பண்ணனும் மற்றபடி அதுக்குள்ள நம்பர்ஸ் கிடைச்சினா அதையே தான் எழுதிக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த கேலே டேபிள்ல நமக்கு 3 4 லாம் வருது இது வந்து h ல இல்ல அப்ப h வந்து க்ளோஷர்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணல அதுக்கப்புறம் நம்ம மற்றலாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து என்ன கிடையாது இது வந்து இதுவுமே இதோட சப்செட்டு தான் புரியுதா சப்செட்டு தான் பட் நாட் எ சப்குரூப் ஓகேவா எஸ் நவ் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு இந்த கே இந்த இதே ஜட் சிக்ஸில் கேன்ற செட்டு 0,3 எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க கேலே டேபிள் போடுங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ஐடென்டிட்டி இருக்கான்னு பாருங்கள் தட்ஸ் ஆல் ஓகேவா தேங்க்யூ